Hello everyone, welcome to Bavi Kutty Channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஈஸி அண்ட் டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். என்னடா எல்லாத்தையுமே டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இப்படி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸோ குக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே எடுத்து இப்படி பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கன்னா ஒரு பிளேட்டில் பட்டை, கிராம்பு, சோம்பு, மிளகாய், மிளகு, அதே மாதிரி பிரியாணியில் ஸ்டார்பூ எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம், ஒரு அஞ்சு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இதுக்கு அடுத்தது தக்காளி, ஒரு நாலு தக்காளி கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிட்டேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சதை எடுத்தோம்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா புதினா அண்ட் கொத்தமல்லி ரெண்டுமே ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு கழுவி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு அடுத்தது தயிருங்க, நான் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த அளவு சரியாக இருக்கும். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக வரமிளகாய் தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் பிரியாணி மசாலா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு வீட்டில் ஏதாவது ஹோம்மேட் மசாலாஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட அது மாதிரி இல்லைங்கிறனால இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து ஒரு கப்பில் நெய் எடுத்து வச்சுருக்கேங்க. நெய் வந்து ரொம்பவே ஆப்ஷனல் தான், எனக்கு நெய் சேர்த்துக்க பிடிக்குங்கிறனால நான் நெய் எடுத்திருக்கேன். வேண்டாங்கிறவங்க நெய்யை ஸ்கிப் பண்ணிக்கலாம், பட் இதனோட டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு லெமன் எடுத்துக்கிட்டேங்க. இது புளிப்புக்காக நான் ஒரு லெமன் ஃபுல்லாகவே சேர்த்துக்க போகிறேன். மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா மூணு பேக்கெட் வாங்கினேங்க, மூணு பேக்கெட் மஷ்ரூமே ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். காளானுக்கு மேலே ஒரு லேயர் தோல் இருக்குங்க, அதை உரிச்சிட்டு பண்ணுனா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் ஹைதராபாதி பிரியாணி அரிசி எடுத்திருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா நான் ஒரு கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன், ஒரு கிலோ ப்ளஸ் 100 கிராம் இருந்தது. இது இன்றைக்கி தாங்க இந்த அரிசி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறோம். இது கூட நான் உங்களுக்கு ஒரு வ்ளாகில் காட்டியிருப்பேன், அதை தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதை நான் ஜஸ்ட்டு ஊற வைக்காமல் கழுவி அப்படியே எடுத்துக்கிறேங்க. ஊற வைக்காமல் பண்ணோம் அப்படின்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணிங்கிற அளவுக்கு எடுத்துப்போங்க. ஊற வச்சிங்க அப்படின்னா ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளருங்கிற கணக்கில் எடுத்தால் போதும். இப்போ குக்கரில் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். இதை போட்டுட்டு வணங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஆக்சுவலி நம்ம போட்டதுக்கப்புறம் கிராம்பு வெடிக்குங்க, கிராம்பு வெடிக்குங்கிறது நிறையா பேருக்கு தெரியாது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா குக் ஆனோன்னா வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வணக்குனீங்க அப்படின்னா கலரும் கிடைக்கும், டேஸ்ட்டும் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா புதினா, கொத்தமல்லி, அது ரெண்டையுமே உள்ளே சேர்த்துக்கிறோம். நல்லா கலக்கி அது ரெண்டும் வணங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை உள்ள ஆட் பண்ணிக்கலாங்க. இது போட்டோன்னு கண்டிப்பாக அடிப்பிடிக்குங்க. ஸோ கொஞ்சம் கலரிக்கிட்டே இருந்தோம்னா அடிப்பிடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். இது பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தக்காளி, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. நீங்கள் தக்காளி அரைச்சி போட்டிங்கன்னா அது இன்னமும் கூட நல்லாயிருக்கும், அது உங்கள் ஆப்ஷன் தான். இதெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துனீங்க அப்படின்னா சீக்கிரமாக வணங்குங்க. ஸோ நீங்கள் வேணும்னா முன்னாடியே உப்பு போட்டிங்கன்னா வெங்காயத்துக்கெலாம் சீக்கிரம் வணங்கிடும். இதுக்கு அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மசாலா, அது எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்திட்டு தயிரையும் இதோடையே சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலரி விடுங்க, சூப்பராக கிரேவி ரெடி ஆயிருங்க. இதனோட பச்சை வாசம்லாம் போய் எண்ணெய் பிரியற அளவுக்கு நல்லா விட்டுருங்க, நல்லா கொதிக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி சூப்பராக வந்திருக்கும். இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அடிபிடிக்காமல். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா காளான், அதை உள்ளே சேர்த்துக்கலாங்க. நீங்கள் காளானை போட்டுட்டு காளான் குக் ஆகட்டும்னு ஒரு 2-3 நிமிஷம்லாம் விட வேணாங்க, ஏன்னா காளான்லேருந்து தண்ணி விடும், நம்மளுக்கு அந்த தண்ணியெல்லாம் தேவையில்லைங்க. காளானை நீங்கள் உள்ளே போட்டுட்டு சும்மா லைட்டாக அது உடையாத அளவுக்கு பெரட்டி மட்டும் விட்டிங்கன்னா போதும். அதை பெரட்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இதை வணங்க விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் தண்ணி பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ காளானில் வந்து 80% ஆஃப் வாட்டர் கண்டென்ட் இருக்குங்க, அதனால நம்ம அப்படியே விட்டோம்னா அது கண்டிப்பாக தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதை வணங்க விடாமல் நம்ம உள்ளே சேர்த்து ஒரே பெரட்டி பெரட்டிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் வந்து 5 கிளாஸ் வந்ததுங்க அரிசி. ஸோ நான் 10 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த அரிசியை சேர்த்துக்கலாம். நீங்கள் அரிசியை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சிங்க அப்படின்னா 1 கிளாஸுக்கு 1 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அரிசி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது கொதிக்கும் பார்த்தீங்களா, அது கொதிக்கிற வரைக்கும் விடுங்க. அது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் புளிப்புக்காக கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கிட்டேன். நான் 1 லெமன் ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டேங்க, ஏன்னா நம்ம சமைக்கிற சாப்பாட்டோட அளவுக்கு 1 லெமன் கரெக்டாக இருக்கும். நான் ஒரு பெரிய அளவுக்கு லெமன் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் லெமன் புளிஞ்சு விட்டதுக்கப்புறம் நல்லா கொதி வந்தோடனே நான்
மூடி போட்டு மூடி வச்சுட்டேங்க. ஒரு மூணு விசில் விட்டேங்க, எனக்கு மூணு விசில் கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ண பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா நெய்யை, அந்த நெய்யை வந்து அப்படியே மேலே ஃபுல்லாக ஊற்றிக்கலாங்க. நெய் நான் சொன்ன மாதிரி ஆப்ஷனல் தான், நீங்கள் நெய் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் எனக்கு பிடிக்குங்கிறனால நெய் சேர்த்துக்கிட்டு அது ஓரளவுக்கு கலக்கி விட்டுட்டேங்க. கலக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நான் அப்படியே மூடி வச்சுட்டேங்க. மூடி வச்சுட்டு திறந்து நான் சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இது ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸையும் விசிட் பண்ணி பாருங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.